புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் காலை 9 மணிக்கு பதிலாக 9:15 மணிக்கு தொடங்கும் என புதுச்சேரி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மதிய உணவு இடைவேளைக்கு முன்பு வரை 3 பாடவேளைகள் தலா 45 நிமிடங்களாகவும், உணவு இடைவேளைக்கு பின்பு 4 பாடவேளைகள் தலா 40 நிமிடங்களாக நடைபெறும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அசாமிலிருந்து தமிழகத்திற்கு கடத்திக் கொண்டு வரப்பட்ட 120 கிலோ கஞ்சாவை போதைப்பொருள் கடத்தல் நுண்ணறிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரையில் வாகன சோதனையின் போது போதைப்பொருளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர் செய்தனர். நீலகிரியில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 210,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நீலகிரியில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திராநகர் மற்றும் TR பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அருகில் உள்ள நிவாரண முகாமில் தங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் ரோட்டரி கிளப் கோல்டன் சார்பில் பள்ளிக் கல்லூரி மாணவர்களுக்கான யாது மாணவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் திருவாடானை துணை காவல் கண்காணிப்பாளர் நிரேஷ் பழனிவேல், ரோட்டரி கிளப் தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள புனித நதியான மணிமுத்தாரில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு புதுமண தம்பதிகள் தாலிக்கயிறை மாற்றி வேண்டிக் கொண்டனர். மணிமுத்தாரில் முற்றிலுமாக நீர்வரத்து இல்லாததால் சிலர் மட்டுமே இந்நிகழ்வில் கலந்து கொண்டதால் மணிமுத்தாறு பொலிவிழந்து காணப்பட்டது. ஆடிப்பெருக்கு மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு குற்றால அருவிகளில் குளிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து சீராக உள்ளதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் வந்து குளித்து செல்கின்றனர். திருப்பூரில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு மேலப்பாளையம் சமுதாய கூடத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் KN நேரு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். உடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோரப் பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டதையடுத்து ஆடிப்பெருக்கை ஒட்டி பூலாம்பட்டி, நெடுங்குளம், கோனேரிப்பட்டி ஆகிய கரையோரப் பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பாக குளிப்பதற்கு ஏதுவாக பூலாம்பட்டி ஆற்றுப் பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பில்லுக்குறிச்சி வாய்க்காலில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். பொதுமக்கள் தர்ப்பணம் வழங்குவதற்கு ஏதுவாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள மகாதேவர் கோவில் அருகில் பிரம்மாண்டமான கொட்டகை அமைத்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.